எதிர்க்கட்சிகளின் சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இது தொடர்பாக கடந்த 15ஆம் தேதி மம்தா பானர்ஜி தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர்களின் முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அப்போது ஃபருக் அப்துல்லா மற்றும் கோபாலகிருஷ்ண காந்தி ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. ஆனால் இவர்கள் இருவரும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டனர். இந்நிலையில் தேசியவாதிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் தலைமையில் எதிர்க்கட்சிகளின் இரண்டாம் கட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள துணை கட்டடத்தில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், சமாஜ்வாதி உட்பட 17 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் திமுக சார்பில் திருச்சி சிவாவும், விசிக சார்பில் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்களும் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் மத்திய அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டார். முன்னதாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பொறுப்பிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டார். கூட்டத்துக்கு பின் எதிர்க்கட்சிகளின் தலைவர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் பெயரை அறிவித்து பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்திய ஜனநாயகம் மற்றும் சமூக கட்டமைப்பை மேலும் சேதப்படுத்திவிட்டதாகவும், அதனை தடுக்கும் நோக்கில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்த உள்ளதாகவும் கூறினார். We are happy to announce that we have unanimously, I stress the word unanimously, chosen Sri Yashwant Sinha as the common candidate of the opposition parties for the presidential election which will take place on the 18th of July 2022. அதிமுகவில் ஒற்றை தலைமை சர்ச்சை நீடித்து வரக்கூடிய நிலையில் வரும் 23ஆம் தேதி சென்னையில் அக்கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பில் காவல்துறையை அணுகியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பில் காவல் நிலையத்தை நாடியிருக்கிறார்கள். அதிமுகவில் ஒற்றை தலைமை சர்ச்சை நீடித்து வரக்கூடிய நிலையில் வரும் 23ஆம் தேதி அக்கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் கூட்டத்திற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதை காரணம் காட்டி ஓபிஎஸ் தரப்பு அனுமதி வழங்கக்கூடாது என்று காவல் நிலையத்தை அணுகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக அதிமுகவில் ஏற்படக்கூடிய ஒற்றை தலைமை சர்ச்சையால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், இபிஎஸ் ஆதரவாளர்கள் என அவர்களுடைய ஆதரவாளர்களின் பலத்தை நிரூபிக்கும் வகையில் தொடர்ச்சியாக ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பு காவல் ஆணையரகத்தில் மனு அளித்திருக்கிறார்கள். ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஓபிஎஸ் தரப்பில் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திட்டமிட்டபடி 23ஆம் தேதி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்த நிலையில் அனுமதி வழங்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பில் காவல் நிலையத்தை நாடியிருக்கிறார்கள். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழலில் வரும் 23ஆம் தேதி அக்கட்சியின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடக்க இருக்கிறது. இந்நிலையில் கூட்டத்தை நிறுத்தக்கோரி ஒற்றை தலைமை சர்ச்சை நீடிப்பதால் கூட்டத்தை நிறுத்தக்கோரி ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு கடிதம் எழுதிய நிலையில் பதில் கடிதத்தில் இபிஎஸ் திட்டமிட்டபடி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் தரப்பு காவல் நிலையத்தை நாடியிருக்கிறது. ஆவடி காவல் ஆணையரகத்தில் ஓபிஎஸ் தரப்பில் அனுமதி வழங்கக்கூடாது என்று மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்பதை காரணம் காட்டி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பில் ஆவடி காவல் ஆணையரகத்தை அணுகியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள்.
நாளை மறுதினம் அதாவது 23rd அஇஅதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு சென்னை அடுத்திருக்கக்கூடிய வானகரம் பகுதியில் இருக்கக்கூடிய சீவாரூர் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கிறது. காலை 10:30 அஇஅதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கூடும் என ஏற்கனவே அஇஅதிமுகவின் 2 தலைவர்களும் ஒப்புதலோடு அந்த அறிக்கை வெளியாகியிருந்தது. அதற்கு பிறகு நடைபெற்ற அஇஅதிமுகவின் ஒற்றை தலைமை என்கிற கோரிக்கை மிக வலுவாக எழுந்துள்ள நிலையில் கடந்த 8 நாட்களாக தொடர் இழுபறி நீடித்து வருகிறது. கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் தனித்தனியே அவரவர் ஆதரவாளருடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தி வருவாங்க. இந்த நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொடர்ந்து ஆதரவு என்பது குறைந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவு என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில இந்த பொதுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும், தள்ளி வைக்க வேண்டும் என நேற்றைய தினம் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓ பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு பதில் கடிதமும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எழுதியிருந்தார். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு ஆவடி மாவட்ட ஆணையரிடம் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் ஒரு முத்து ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வரும் 23rd அன்று நடைபெறவிருக்கும் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த கட்சி சுமூகமாக ஒரு முடிவெட்டப்படாத நிலையில இந்த ஒற்றை தலைமை குறித்து ஒரு சுமூகமான முடிவெட்டப்படாத நிலையில அது நிச்சயமாக ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும், அதுக்கு அனுமதி கூடாது, அதாவது பொதுக்குழு மற்றும் குழு கூட்டத்துக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்கிற மாநகர காவல் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு மனு அளித்திருக்க அதிமுக கட்சி பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு எட்டியிருக்கிறது. நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது. இதை அடுத்து இதுல காவல்துறை தமிழக அரசு என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகுது என்பதை நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். இருப்பினும் அதிகாரப்பூர்வமாக ஓ பன்னீர்செல்வம் சார்பில் அவர் தரப்பில் ஒரு மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமை சர்ச்சை நீடித்து வரக்கூடிய நிலையில் பொதுக்குழுவிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பு ஆவடி காவல் ஆணையரகத்தை அணுகியிருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருப்பூர் உட்பட 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியின் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டையிலும் கனமழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக செங்குன்றத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. லட்சத்தீவு, கேரள கர்நாடக கடலோர பகுதிகளை ஒட்டிய அரபிக்கடல், ஆந்திராவை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். இந்த பகுதிகளில் 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவற்றூரில் ஒருநாள் பெய்த மழைக்கே குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக இரவில் கனமழை பெய்தது. இதில் திருவற்றூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கனமழை கொட்டி தித்தது. இதில் அங்குள்ள மாநகர போக்குவரத்து பணிமனையின் உட்புறத்தில் மழைநீர் குளம் போல காட்சியளித்தது. தொழிற்கூடங்கள் மற்றும் 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக ஜோதி நகரில் தாழ்வான பகுதிகளுக்குள் வீடுகளுக்குள்ளே மழைநீர் புகுந்து முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ளது. மேலும் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். புதைவிட மின்வயர்கள் செல்லும் இடங்களிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அச்சத்துடனே அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். ஒருநாள் பெய்த மழைக்கே திருவற்றியூர் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதனால் மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளில் ஓய்வூதிய செலவினத்தை குறைக்கவே மத்திய அரசு குறுகிய கால திட்டத்தை அக்னிபத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்நிலையில் பல்வேறு துறைகளில் ஓய்வூதியத்திற்காக எவ்வளவு செலவிடப்படுகிறது என்பதை தற்போது பார்க்கலாம். ஆண்டுதோறும் பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட்டின் 50% நிதி ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையில் ஓய்வூதியத்திற்காகவே செலவிடப்படுகிறது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு வெறும் 5% நிதியே ஒதுக்கப்படுகிறது. மொத்தம் 70% நிதி இயக்க செலவுகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள 30% தொகைதான்
முப்படைகளை நவீனப்படுத்தவும் ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் பயன்படுத்தப்படுகிறது. 2022-23 ஆண்டில் சுகாதார மற்றும் கல்வி இயக்க செலவுகளை விட ஓய்வூதியத்திற்கு அதிக அளவில் செலவிடப்பட்டது. மத்திய அரசு பணி செய்து ஓய்வு பெறுபவர்களில் முப்படையைச் சேர்ந்தவர்கள் 50%, ரயில்வே துறையை விட 2x அதிகமானவர்களாகவும் உள்ளனர். கடந்த 7 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறை ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை சுமார் 10 லட்சம் அதிகரித்துள்ளது. 2023 நிதியாண்டுக்கான பாதுகாப்பு ஓய்வூதியங்களுக்கான செலவினங்களுடன் ஒப்பிடுகையில் கல்வி மற்றும் சுகாதார அமைச்சகங்களின் வரவு செலவு திட்ட வருவாய் செலவினங்களை விட அதிகமாக உள்ளது. அதாவது பெண்கள் மற்றும் குழந்தை மேம்பாட்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடு 0.25 லட்சம் கோடியாக உள்ளது. சுகாதாரம் மற்றும் குடும்ப நலனுக்கான செலவு 0.80 லட்சம் கோடியாகவும் கல்வித்துறைக்கான பட்ஜெட்டில் 1.04 லட்சம் கோடியாகவும் உள்ளது. இவற்றை விட இராணுவத்தினர் பெரும் ஓய்வூதிய செலவு அதிகமாக, அதாவது 1.19 லட்சம் கோடியாக உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலன், கிராமப்புற மேம்பாடு, உள்துறை ஆகியவற்றின் பட்ஜெட் மட்டுமே இராணுவ ஓய்வூதிய செலவை விட அதிகமாக உள்ளது. மேலும் தபால் மற்றும் ரயில்வே துறை ஊழியர்களை விட இராணுவ ஓய்வூதியதாரர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. கடந்த 7 ஆண்டுகளில் தபால் துறை ஓய்வூதியதாரர்கள் எண்ணிக்கை 3.2% நீடிக்கிறது. ரயில்வேயை பொறுத்தவரை ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை 1.7% மட்டுமே அதிகரித்துள்ளது. ஆனால் இராணுவத்திலோ ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை 10% அதிகரித்துள்ளது. உயரதிகாரிகளின் வீடுகளில் உள்ள ஆர்டர்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. காவல் பயிற்சி முடித்தவர்களை உயரதிகாரிகள் அவர்களின் வீட்டு வேலைக்கு பயன்படுத்துவது ஆர்டலி எனப்படுகிறது. காவல்துறையினர் தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் ஆர்டலியை அகற்றுவது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆர்டலிகளை பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் இது தொடர்பாக டிஜிபிக்கு கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அரசு அளித்த பதில் திருப்தியை அளிப்பதாக கூறிய நீதிபதி, ஓராண்டு பயிற்சி முடித்து 45,000 ரூபாய் வரை சம்பளம் பெறும் காவலர்கள் உயரதிகாரிகளின் தனிப்பட்ட காரணங்களுக்காக பயன்படுத்துவது குற்றம் என்றும் தெரிவித்தார். ஆர்டலிகளை பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் ஆர்டலிகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் நீதிபதி அறிவுறுத்தினார். மேலும் அரசியல்வாதிகளுக்கு பூங்கொத்து பரிசு கொடுப்பது தவறு என்று கூறிய நீதிபதி, வாகனங்களில் கருப்பு ஸ்டிக்கர்கள் அகற்றப்பட்ட நிலையில் காவல் உயரதிகாரிகளின் வாகனங்களில் மட்டும் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பதை விமர்சித்தார். ஜூன் 23 நடைபெறவிருந்த காவிரி மேலாண்மை கூட்டம் வரும் 6ஆம் தேதிக்கு ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 23 நடைபெறவிருந்த நிலையில் ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. தமிழக குழு இன்று டெல்லி புறப்படவிருந்த நிலையில் கூட்டம் திடீர் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகா மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று காவிரி ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் கண்டனம் தெரிவித்திருந்தது. டெல்லியில் விரைவில் மத்திய அமைச்சரை சந்தித்து இது தொடர்பான கண்டனத்தை பதிவு செய்யிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் ஜூலை 6க்கு இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். காவிரி ஆணைய கூட்டம் வரும் ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது காவிரி மேலாண்மை ஆணையமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே காவிரி ஆணையத்தினுடைய அதிகாரிகள் நேரில் சென்று மேகதாது உள்ளிட்ட காவிரி ஆறு மற்றும் அதனை சுற்றியுள்ள அந்த அணைகளை பார்வையிடுவதன் காரணமாக கடந்த வாரம் நடைபெறவிருந்த கூட்டமானது வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 23ஆம் தேதி நடைபெற உள்ள அந்த கூட்டமானது வரும் ஜூலை 6ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது காவிரி ஆணையத்தினுடைய தலைவர் ஹல்தர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாளை காலை மேகதாது விவகாரம் தொடர்பாக
மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகள் குழுவானது மத்திய நீர் சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து மனு ஒன்றை அளிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆலோசனை கூட்டத்தை அவர்கள் ஒத்திவைத்துள்ளதாக தற்பொழுது காவிரி ஆணையத்தினுடைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். முதல் முறையாக கர்நாடகாவினுடைய கோரிக்கையை ஏற்று வரும் 23ஆம் தேதிக்கு இந்த ஆணையத்தினுடைய கூட்டமானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தமிழக அரசினுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆணையத்தினுடைய கூட்டமானது இரண்டாவது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அடுத்த காவிரி ஆணையத்தினுடைய கூட்டமானது ஜூலை 6ஆம் தேதி நடைபெறும். அதற்கிடையே அதிகாரிகள் அதாவது நேரடியாக காவிரி மற்றும் மேட்டூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்ட பொழுது அதனுடைய தரவு குறித்த விவரங்களை முழுமையாக அடுத்த கூட்டத்தில் வந்து அவர்கள் ஆலோசிக்க உள்ளதாகவும் ஒரு தகவலை தற்பொழுது அதிகாரிகள் வழங்கியிருக்கிறார்கள். இருந்தாலும் காவிரி ஆணையத்துடைய அடுத்த கூட்டத்தில் மேகதாது விவகாரத்தை விவாதிக்க கூடாது என்ற ஒரு திட்டவட்டமான கருத்தை தமிழக அரசாங்கமானது முன்வைத்திருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் இந்த மேகதாது விவகாரம் தொடர்பாக ஒரு கூடுதல் மனுவை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் தற்பொழுது இந்த ஆணையத்தினுடைய கூட்டமானது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று 23ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக காவிரி ஆணையத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. நந்தா, வரும் 23ஆம் தேதி நடைபெறவிருந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்வது விரைவுச் செய்திகள். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் வலது காலில் உள்ள விரல் மருத்துவர்களின் அறிவுரையின்படி அகற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சி தலைமை அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேமுதிக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விஜயகாந்த் நீண்ட நாட்களாக நீரிழிவு நோயால் அவதியுற்று வந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் அவருடைய வலது காலில் உள்ள விரல் பகுதிக்கு இரத்த ஓட்டம் சீராக இல்லாததால் மருத்துவர்களின் அறிவுரையின்படி விரல் அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் சிகிச்சை முடிந்து ஓரிரு தினங்களில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் உடல்நிலை குறித்த பொய்யான வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை இடைநிற்றலை அதிகரிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்த கோரி அர்ஜுனன் இளையராஜா என்பவர் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு தலைமை செயலாளர், உயர்கல்வி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர்கள் சார்பில் பது மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் கல்வி என்பது மாநில கொள்கை என்றும் தேசிய கல்விக் கொள்கை என்பது எவ்வித சட்ட அங்கீகாரமும் இல்லாத வரைவு கொள்கையாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய கல்வி முறைக்கு இடையராக இருக்கும் தேசிய கல்விக் கொள்கை இடைநிற்றலை அதிகரிக்கும் என்றும் மனுதாரருக்கு அபராதம் விதிக்கும்படி மனு தள்ளுபடி செய்ய கோரியும் வலியுறுத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே சமையல் எரிவாயு ஏற்றுவதற்காக திருச்சியிலிருந்து வந்த டேங்கர் லாரி சாலையோர தடுப்புச் சுவரில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்தது. அத்திப்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த டேங்கர் லாரி மீஞ்சூர் வழிதிகை மேடு சுங்கச்சாவடி அருகே ஏரிக்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோர தடுப்புச் சுவற்றில் மோதி கவிழ்ந்தது. டேங்கரில் எரிவாயு நிரப்பப்படாமல் காலியாக இருந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் இந்திய விமானப்படையில் சேர வரும் 24ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் காலை 10 மணி முதல் ஜூலை 5ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் ஆன்லைனில் விண்ணப்பிப்பது அவசியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணமாக 250 ரூபாயை செலுத்த வேண்டும் என்று அறிவித்துள்ள இந்திய விமானப்படை ஜூலை 24ஆம் தேதி ஆன்லைன் தேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. 1999 டிசம்பர் 29ஆம் தேதி முதல் 2005ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.